இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்களா என்ன நடந்துச்சுன்னு? அன்னைக்கு பஸ் ஆக்சிடென்ட் ஆனதுக்கே நான் தான் காரணங்கிற மாதிரி எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு மட்டும் கோபம் இல்லையா என்ன? அன்னைக்கு பஸ்ல இருந்த எல்லாரும் என்ன அசிங்கப்படுத்தினதுனால தான் நான் அவ்வளோ கோபமானேன். பஸ் ஆக்சிடென்ட் ஆனதுக்கே நான் காரணம் கிடையாது, அவங்க தான் காரணம். ஐயோ, அன்னைக்கு பஸ் ஆக்சிடென்ட் ஆனதுக்கு இந்த பொண்ணு தான் காரணங்கிறது தெளிவாக தெரியுது. ஆனால் நான் காரணம் இல்லை, நான் காரணம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் நம்மளை வேற சப்போர்ட்டுக்கு கூப்பிடுது. பேசாமல் அந்த பொண்ணு சொல்கிறதுக்கெல்லாம் ஆமாம் ஆமான்னு சொல்லிட்டு தப்பிச்சிட வேண்டியது தான். ஹே நான்சி, சாரி ஜான்சி, நீ சொல்றதுலேருந்தே ரொம்ப கிளியராக புரியுது. அன்னைக்கு பஸ்ஸை நீ அந்த மாதிரி டிரைவ் பண்ணதுனால தான் ஆக்சிடென்ட் ஆச்சு. நீ பண்ணின மிஸ்டேக்குக்காக இப்போ 10 இயர்ஸுக்கு அப்புறம் உன்னோட ஃபேஸ் மாதிரியே இருக்கிற எங்களுடைய ஃப்ரெண்ட் நான்சியை இவங்க எல்லாரும் சேர்ந்து கடத்தி வச்சுருக்காங்க. இது எல்லா பிரச்சனைக்கும் நீ தான் காரணம் ஜான்சி. ஐயோ, இந்த ஏஞ்சல் வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டா போல இருக்கு. தேவையில்லாமல் அந்த பொண்ணுக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா. அது ஏற்கனவே கோபக்கார பொண்ணு மாதிரி தெரியுது. ஐயோ பப்ளு, நீயாவது சொல்லு பப்ளு, அந்த ஏஞ்சலை கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்க சொல்லு. நம்ம பேசாமல் இந்த பஸ்ஸை விட்டு இறங்கிடலாமா? ஏ ரெட் வெல்வெட், நீ எங்க அங்க பின்னாடி போய்கிட்டு இருக்க? நீ பேசாம இரு. அந்த ஏஞ்சல் தான் ஏதோ தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்கான்னு பார்த்தா நீ வேற போய் எரியற நெருப்புல எண்ணெய் ஊத்துற மாதிரி ஏதாவது பேசி வைக்காத. நீ அமைதியா அந்த சீட்ல உட்காரு. நல்ல இடமா பார்த்து இந்த பஸ்ஸை விட்டு எப்படியாவது இறங்கிடலாம். ஏய் பப்ளு, நான் ஒண்ணு அந்த பொண்ண கோவப்படுத்துறதுக்காக போகல. அந்த ஏஞ்சல பேசாம இருன்னு சொல்றதுக்கு தான் போய்கிட்டு இருக்கேன். நம்ம பேசாம இங்கேயே பஸ்ஸை விட்டு இறங்கிடலாமா? ச்சே, இது வேற நடுக்காடா இருக்கு. இந்த வண்டி வர்ற வரைக்கும் இந்த பஸ்லயே இருக்கலாம்னு பார்த்தா இந்த ஏஞ்சல் ரெட் வெல்வெட் வாயை வச்சிட்டு பேசாம இருக்க மாட்டாங்க போல இருக்கு. ஏ ஏஞ்சல், நீ கொஞ்ச நேரம் பேசாம இரு. இந்த பொண்ணுக்கு தெரியாத அவ பண்ணது தப்புன்னு நீ வேற ஏன் குத்தி குத்தி காமிச்சுக்கிட்டு இருக்க? கொஞ்ச நேரம் பேசாம இரு ஏஞ்சல். அப்படின்னா நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நான் தப்புன்னதா தான் சொல்றீங்களா? ஆமா, அன்னைக்கு டிரைவர் மாதிரி நீ பஸ்ஸை எடுத்து ஓட்டுனதுனால தானே அப்படி ஆச்சு. அவங்க எல்லாரும் செத்தம் காட்டி தான் இப்போ ஆவியா சுத்தி எல்லாத்தையும் பழி வாங்கிக்கிட்டு இருக்காங்க. அது எல்லாத்துக்கும் தெளிவாக தெரியுதுல்ல. அதைத்தான் ஏதோ தெரியாம கோவமா சொல்லிட்டாப்பா. நீ அதெல்லாம் ஒன்றும் பெருசா மனசுல வச்சுக்காத. இன்னும் கொஞ்ச நேரம் தான், நாங்கள் போயிருவோம். இந்த ரெட் வெல்வெட் போய் சமாதானம் பண்ணுவான்னு பார்த்தா இப்படி குத்தி குத்தி காமிச்சுக்கிட்டு இருக்கா. அந்த பொண்ணுக்கு திரும்ப பழைய மாதிரி கோபம் வந்துச்சு. என்ன பண்ணணுன்னே தெரியாது. பிடி சார், பேசாமல் இங்கே இறங்கி நின்னலாமா? நடுக்காடாக இருந்தாலும் பரவாயில்ல சார். பப்ளு, நம்ம ஸ்கூல் பஸ் வர்ற வரைக்கும் இந்த பஸ்ஸை விட்டு இறங்குறது எனக்கு என்னமோ பாதுகாப்பாக தெரியல. ரெட் வெல்வெட் அண்ட் ஏஞ்சல் ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் குவைட்டாக இருக்கீங்களா? அப்படின்னா அன்னைக்கு நான் பண்ணினது தான் தப்புன்னு சொல்றீங்களா? ஏ ரெட் வெல்வெட், நீ என்ன சொல்லிட்டு பின்னாடி வந்த? அந்த பொண்ணை சமாதானம் பண்ணுவேன், ஏஞ்சல பேசாம இருக்க சொல்லுவேன்னு சொல்லிட்டு தானே வந்த. இப்போ நீ எதுக்கு தேவையில்லாம அந்த பொண்ணை வம்பிழுத்து வச்சிருக்க? அந்த பொண்ணு பாரு, திரும்ப பழைய படிக்கு பஸ் டிரைவர் சீட்ல போய் உட்கார்ந்துருச்சு. ஐயோ சாரி பப்ளு, நான் ஏதோ சொல்ல போய் பிரச்சனையா ஆயிடுச்சு. எல்லாம் இந்த ஏஞ்சலால வந்த வேலை தான். அவளையே என்னன்னு கேளுங்க. ஹே ரெட் வெல்வெட், அவ நான் பேசிட்டு இருக்கிற வரைக்கும் கூட அவ்வளவு கோபமாகல. நீ வந்து பேசினதுக்கு அப்புறம் தான் எந்திரிச்சு போய் டிரைவர் சீட்ல உட்கார்ந்துகிட்டு இருக்கா. ஐயோ பிடி சார், அங்க பாருங்க, அந்த பொண்ணு பஸ் எடுத்து ஓட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஏ ஜான்சி, ஜான்சி தயவு செஞ்சு வண்டி நிறுத்து. அவங்க பண்ணது தப்புதான், தயவு செஞ்சு வண்டி நிறுத்து. என்னது இது, கண்ணுக்கே தெரியல. ஏ நான்சி, அவங்க ஏதோ தெரியாம பேசிட்டாங்க. அவங்க சார்பா நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு வண்டி எல்லாம் ஓட்டாத, வண்டியை நிறுத்திருப்பா. என்ன சொன்ன? நான்சி, நான் சொன்னேன் உனக்கு எத்தனை தடவை சொல்லணும்? என் பேரு நான்சி கிடையாது, போ அந்த பக்கம். சார், அந்த பொண்ணை நான் அடிச்சு கீழே தள்ளிருச்சு சார். வண்டி எடுத்து போற முன்னாடி நிறுத்துங்க சார். பப்ளு, நான் சொல்றதை கேளு. நமக்கு வேற ஆப்ஷன் கிடையாது. இந்த பஸ்ஸை விட்டு இறங்கிட வேண்டியதுதான். கொஞ்சம் ஸ்லோவாகும் போது எல்லாரும் எட்டி குதிச்சிருங்க. நல்லா செடி கொடி புல்லா இருக்கும் போது எட்டி குதிச்சிருங்க. எங்கேயாவது பாறை வரும்போது எட்டி குதிச்சிடாதீங்க. ரெட் வெல்வெட், ஏஞ்சல், பப்ளு மூணு பேரும் ரெடியா இருங்க. நீங்க சொல்றதுதான் சார் கரெக்ட். இதுக்கு மேலே என்னால இந்த பஸ்ஸில் போக முடியாது. இந்த பஸ் அடுத்தது என்ன ஆக போகுதுன்னு எனக்கு நல்லா தெரியுது. நான் எட்டி குதிக்க போறேன். கடவுளே, கீழே குதிக்கிற இடத்துல ஏதாவது புல்லு செடி கொடியா இருக்கணுமே. ஏ பப்ளு, என்னால எட்டி குதிக்க முடியாது. தயவு செஞ்சு எட்டி குதிக்காத பப்ளு. நாங்க எல்லாரும் இருக்கோம்ல, எங்களை விட்டுட்டு எட்டி குதிச்சிடாத. எல்லாம் உங்க ரெண்டு பேர் தலைதான் வந்தது. வேற வழி கிடையாது. பஸ் கொஞ்சம் ஸ்லோவாகிற மாதிரி இருக்கு. நான் எட்டி குதிச்சிடறேன். உங்களுக்கு உயிர் மேல ஆசை இருந்துச்சுன்னா நீங்களும் எட்டி குதிச்சிருங்க. ஐயோமா, ஏஞ்சல், ரெட் வெல்வெட், பஸ் கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரி இருக்கு. இங்க கீழே ஃபுல்லா புல்லா தான் இருக்கு. தயவு செஞ்சு சீக்கிரமா எட்டி குதிச்சிருங்க. அந்த பொண்ணு இங்க அது வண்டியை வேகமா எடுத்துட போகுது. ஏஞ்சல், எட்டி குதிச்சிடாதமா. கீழே பாரு, ஒரே பாறாங்கல்லாம் இருக்கு. இப்ப எட்டி குதிச்சா ஆபத்தாயிருமா. ஓ மை காட் சார், அந்த பொண்ணு வண்டியை வேகமா எடுத்துட்டு போய்கிட்டு இருக்கா சார். நான் எப்படியாவது கீழே எட்டி குதிச்சிருட்டுமா? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். மை காட், எப்படி பஸ்ல இருந்து எட்டி குதிக்க முடியும்? எல்லாரும் ஒவ்வொருத்தரா பஸ்ல இருந்து இறங்கலான்னு பாக்குறீங்களா? இதுக்கு மேல எப்படி இறங்குறீங்கன்னு பாக்குறேன். இந்த பஸ்ஸ மலை உச்சிக்கு கொண்டு போய் அங்கிருந்து உருட்டி விட போறேன். அந்த பொண்ணு மலை உச்சிக்கு வண்டியை ஓட்டிட்டு போறதா பேசிட்டு இருக்கு. லைஃப் செஞ்சு எட்டி குதிச்சிருமா. கீழே எங்க பார்த்தாலும் மண்ணாதான் தெரியுது. கீழே எட்டி குதிச்சா கண்டிப்பா அடிபடாது. பயப்படாம எட்டி குதிச்சிருமா. ஐயோ அம்மா, பிடி சார் அங்க பாருங்க சார், அந்த பொண்ணு மலை உச்சிக்கு வண்டியை ஓட்டிட்டு போயிட்டு இருக்கு சார். சார், அங்கிருந்து பஸ் உருண்டு வந்துச்சுன்னா நம்ம மேலதான் சார் விழுகும். நம்ம உடனடியே அந்த இடத்த காலி பண்ணி ஆகணும் சார். வண்டி வேகமா போய்கிட்டு இருக்கே, யாரும் படுத்துட்டு இருக்காதீங்க, எந்திரிச்சு ஓடுங்க.
ஐயோ பப்ளு எங்க ஓட சொல்ற அந்த பஸ் எங்க வந்து விழுகுனே தெரியல ஐயோ அங்க பாருங்க அந்த பொண்ணு மலை உச்சிக்கே கொண்டு போய் நிறுத்திருச்சு போச்சு பஸ் உருண்டு வந்து கீழே விழுக போகுது ஓடுங்கம்மா மலையடி வாரத்துல எங்கேயும் இருக்காதீங்க ஓடிடுங்க தள்ளி போய் தூரமா நின்றுங்க பப்ளு அந்த பஸ் உருண்டு கீழே விழுக போகுது ஐயோமா அச்சச்சோ என்ன சத்தம் அது டேய் தம்பி கொஞ்சம் வேகமா போடா ஏதோ பஸ் ஆக்சிடென்ட் ஆன மாதிரி சத்தம் கேக்குது ஒருவேளை நம்ம ஸ்கூல் பஸ்க்கு தான் ஏதோ ஆக்சிடென்ட் ஆயிருச்சான்னு தெரியலையே வேகமா போடா அப்பாடா நம்ம ஸ்கூல் பஸ் தான் போயிட்டு இருக்கு டேய் தம்பி அந்த ஸ்கூல் பஸ் எப்படியாவது நிறுத்துடா நான் கூட இந்த ஸ்கூல் பஸ்க்கு தான் ஏதோ ஆக்சிடென்ட் ஆயிருச்சுன்னு நினைச்சிட்டேன் ஏதாவது ஒன்னு பண்ணி அந்த பஸ் நிறுத்திடுடா அக்கா கொஞ்சம் வேகமா நடந்து போங்கக்கா இங்க இருந்து கை காமிச்சா கூட அந்த பஸ் நிக்காது மலை உச்சிக்கு போய் கை காமிக்கலாம் என்னது மலை உச்சிக்கு போகணுமா ஐயோ மலை உச்சியை பார்த்தாலே எனக்கு தலை சுத்துது எப்படிடா போக முடியும் இங்க பாரு நம்ம எங்க இருக்கோம்னு அதுவும் இந்த இடம்லாம் பயங்கரமா சறுக்குற மாதிரி இருக்கு ஐயோமா பயங்கரமா வலிக்குதுடா அக்கா பார்த்து வாங்கக்கா இந்த மலையில பழக்கம் இல்லாதவங்க நடந்தா வலிக்கி விட்டு கீழே விழுந்துருவாங்க ஐயோமா டேய் டேய் என் கைய புடிடா இதுக்கு தான் நான் சொன்னேன் மலை உச்சிக்கெல்லாம் போக வேண்டான்னு நீ தான் மலை உச்சிக்கு போய் பஸ் நிறுத்தலாம்னு சொல்லி என்ன கூப்பிட்டு வந்துட்டு இருக்க அக்கா ஒண்ணும் இல்ல நீங்க என் கைய புடிச்சுக்கோங்க டைட்டா நான் இழுத்துறேன் ஒண்ணும் பிரச்சனை இல்ல ஐயோ அக்கா கீழே போகாதீங்க மேல வாங்கக்கா தூக்குடா அப்படியே தூக்கு ஐயோமா வரவே முடியலையே டேய் இன்னும் எவ்வளவு தூரம்டா போகணும் மலை உச்சிக்கு போய் தான் அந்த பஸ் நிறுத்த முடியுமா பேசாம ஏதாவது கல்ல ஏதாவது எடுத்து போடுறா அக்கா அங்க பாருங்க பஸ் மலைக்கு அந்த பக்கமா போயிட்டு இருக்குக்கா இப்ப கை காமிச்சாலும் தெரியுது கல்ல எடுத்து அடிக்க முடியாதுக்கா டேய் இப்ப பாரு இந்த இடத்து கொஞ்சம் கிராஸ் ஆகற மாதிரி இருக்கு கல்ல எடுத்து கொஞ்சம் கிராஸ் ஆவிஸ்னா கண்டிப்பா பஸ்க்கு முன்னாடியாவது போய் விழுகும் சரி இருங்க ஒரு கல் ஏதாவது இருந்தா எடுத்து வீசி பார்க்கலாம் பஸ்க்கு முன்னாடி போய் விழுந்துச்சுனா நமக்கு நல்ல நேரம் இருக்குன்னு அர்த்தம் கடவுளே போயிடணும் அப்பாடா பஸ்ஸுக்குள்ளேயே போய் விழுந்துருச்சு டிரைவர் அண்ணா என்னாச்சுனா வண்டியில ஏதோ பயங்கரமா சத்தம் கேட்டுச்சு ஏதாவது பிரச்சனையா டயர் பஞ்சர் ஆயிருச்சா வண்டி மேம் டிரைவர் அண்ணா பஸ் நிறுத்துங்க நாங்க தான் கள்ள தூக்கி போட்டோம் மேம் இங்க பாருங்க மேம் நான்சி வந்துட்டா ஐயோ இந்த பையன் தான் மேம் அந்த பார்ட்டி கூட இருந்தா போச்சு அப்படினா இன்னும் இந்த பையன் இன்னும் சாகலையா என்ன பண்ணி சொல்ற எல்லா பிரச்சனையும் தீந்துருச்சுன்னு சொன்னே இப்ப நான்சி அந்த சின்ன பையன் கூட வந்துட்டு இருக்கா அப்படினா பிரச்சனை இன்னும் தீரலையா பண்டி மேம் யாரும் பயப்படாதீங்க இந்த பையன் நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது இந்த பையன் தான் என்ன காப்பாத்திங்க கூப்பிட்டு வந்திருக்கா இந்த பையன் ரொம்ப நல்ல பையன் பண்டி நம்பு பண்டி உண்மையாவே அவன் தான் என்ன காப்பாத்திங்க கூப்பிட்டு வந்திருக்கா மை குட்னஸ் நான்சி உன்னை எத்தனை நாள் கழிச்சு பார்க்குறோம் உனக்கு ஒரு ஆபத்தும் இல்லையேம்மா உனக்கு ஏதாவது ஆயிருக்குமோ நான் நினச்சி ரொம்ப கவலைப்பட்டேன் நல்லபடியாக வந்து சேர்ந்துட்டியே அதுவே போதும் நான்சி உனக்கு தெரியுமா உன்ன மாதிரியே ஒரு பொண்ணு வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு பஸ்ஸை ஆக்சிடென்ட் பண்ணியிருக்கு அதனால தான் இத்தனை பிரச்சனையும் நடந்திருக்கு நம்ம பிடி சார் பப்ளு எல்லாரும் அந்த பஸ்ல தான் மாட்டிட்டு இருக்காங்க அந்த பொண்ணு என்ன பண்ணுச்சு ஏது பண்ணுச்சுன்னு எதுவுமே தெரியலப்பா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வேற ஏதோ பயங்கரமா சத்தம் கேட்டுச்சு ஆமா பண்டி அந்த சத்தம் கேட்டு நம்ம ஸ்கூல் பஸ்க்கு தான் ஏதோ ஆயிடுச்சுன்னு நினைச்சிட்டேன் நான் ஒரு நிமிஷம் ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா அதுக்கப்புறம் உங்க பஸ்ஸ பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருந்துச்சு நான்சி பேசிட்டு இருக்கிறதுக்கு டைம் இல்லம்மா எல்லாரும் பஸ்ல ஏறுங்க முதல்ல அந்த இன்னொரு பஸ் எங்க இருக்கு அவங்களுக்கு எல்லாம் ஏதாவது பிரச்சனைல மாட்டிக்கிட்டாங்களான்னு செக் பண்ணலாம் ஏறுங்கம்மா டிரைவர் அண்ணா அப்படியே அந்த மலையை சுத்தி வாங்கண்ணா அந்த பஸ் எங்கேயாவது நின்னுட்டு இருக்கான்னு பாருங்க ஏதோ பஸ்ல இருந்து வேற பயங்கரமா ஆக்சிடென்ட் ஆகுற மாதிரி சத்தம் கேட்டுச்சு ரோஸ் நான்சி சுத்தி முத்தி பாத்துட்டே வாங்கப்பா பண்டி பண்டி அங்க பாரு பஸ்ஸுக்கு முன்னாடி பப்ளு விழுந்து கிடக்குற மாதிரி இருக்கு டிரைவர் அண்ணா கிட்ட சொல்லி பஸ் நிறுத்த சொல்லு பண்டி மை காட் இது நம்ம பப்ளுவே தான் பப்ளு என்னாச்சு பப்ளு உனக்கு நீங்க எல்லாரும் இந்த பஸ்ல தானே போய்கிட்டு இருந்தீங்க இப்ப என்ன திடீர்னு இங்க விழுந்து கிடக்குறீங்க மத்தவங்க எல்லாம் எங்க பப்ளு பிடி சார் ரெட் வெல்வெட் ஏஞ்சல் எல்லாம் எங்க போயிட்டாங்க மேம் பஸ்ல இருந்து அந்த பொண்ணு தவிர எல்லாரும் மறைஞ்சிட்டாங்க மேம் திடீர்னு அந்த பொண்ணு பஸ் எடுத்து வேகமா ஓட்ட ஆரம்பிச்சிருச்சு எங்களுக்கு வேற வழி தெரியாம நாங்க எல்லாரும் எட்டி குதிச்சிட்டோம் மேம் பிடி சார் மத்தவங்க எல்லாம் கொஞ்சம் முன்னாடி போய் விழுந்தாங்க மேம் அவங்களுக்கு எல்லாம் ஒரு பிரச்சனையும் இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன் இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் பயமா தான் மேம் இருக்கு நம்ம கொஞ்சம் வேகமா போய் பார்க்கலாம் மேம் எக்ஸ்கியூஸ் மீ சார் அங்க பாருங்க நம்ம ஸ்கூல் பஸ் வர மாதிரி இருக்கு ஓ மை காட் அது நம்ம ஸ்கூல் பஸ் ஏதான் சார் கொஞ்சம் கை காமிச்சு பஸ் ஸ்டாப் பண்ண சொல்லுங்க சார் டே பண்டி அங்க பாருடா அங்க நின்னுட்டு இருக்கிறது நம்ம பிடி சார் ரெட் வெல்வெட் ஏஞ்சல் தானே டிரைவர் அண்ணா கொஞ்சம் வண்டி நிறுத்துங்கடா மேம் நீங்க ஒரு வழியா வந்து சேர்ந்துட்டீங்களா அந்த பொண்ணு கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்குள்ள நாங்க பெருசா மாட்டிக்கிட்டோம் மேம் அந்த பொண்ணு சரியான பைத்தியம் மேம் பஸ் எடுத்துட்டு மலை உச்சிக்கு போய் அங்க இருந்து பஸ் கவுத்தி விட்டுச்சு மேம் நல்ல வேளை பஸ் கவுத்துறதுக்கு முன்னாடி நாங்க எல்லாரும் பஸ் விட்டு எட்டி குதிச்சிட்டோம் மேம் இல்லாட்டி அவ்வளவுதான் எஸ் மேம்
நல்ல வேலைக்கு அந்த பொண்ணு பஸ்ஸை வேகமாக எடுக்கிறதுக்குள்ள நாங்கள் எல்லாரும் எட்டி குதிச்சிட்டோம். ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் லேட்டாக இருந்தால் கூட அவ்வளோதான் மேம், கதை முடிஞ்சிருக்கும். நான்சி, ஒரு வழியாக நீ கிடச்சிட்டியாமா? அப்பாடா, இப்பதான் மேம் எல்லா பிரச்சனையும் தீந்துச்சு. சாரி சார், என்ன தேடி வந்துதான் நீங்க எல்லாரும் பிரச்சனையில மாட்டிக்கிட்டீங்க, ரொம்ப சாரி சார். சார், இந்த காட்டுக்குள்ள ரொம்ப நேரம் இருக்க வேண்டாம் சார், வேற ஏதாவது புதுசா பிரச்சனை வந்துற போது. நான்சி, பண்டி, பப்ளூ எல்லாரும் முதல்ல பஸ்ல ஏறுங்க, கிளம்பலாம்.